ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கா டீச்சிங் மேக்ஸ் தேர்ட் கொஷின் பாருங்கள் த வால்யூம் ஆஃப் தி பேலலோ பேப்பர் கூஸ் கோ டெர்மினஸ் எட்ஜஸ் ஆர் ஏ வெக்டா பி வெக்டா சி வெக்டா கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் ஆஃப் பேரலோ பேப்பர் நைன்டி கியூபிக் யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லேம்டோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் ஸோ இங்கே வெக்டாரில் லேம்டான்னு இருக்குது ஸோ இந்த லேம்டா வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ கிவ் ஒன் எடுத்து எழுதிக்கோங்க ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஸோ இப்போ நான் எடுத்து எழுதிட்டேன் மூணுத்தையும் கொடுத்துருக்க கிவன் அப்படி எடுத்து எழுதியிருக்கேன் வால்யூம் ஆஃப் பேர்லோ பேப்பர் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நைன்டி கியூபிக் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் ஆஃப் பேரலோ பேப்பர்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் இதோடைய வேல்யூ அவங்களே ஃபைன் பண்ணிட்டாங்க நைன்டி கியூபிக் யூனிட்ஸ்ன்னு ஓகேவா ஸோ இப்போ பாருங்க

பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் அப்பறம் இருக்கையும் ரோவையும் விட்டுட்டு ரிமைனிங் எடுத்துப்போம் இருக்க காலம் இது இது ரோ ஒரு மைனஸ் இருக்கும் செவன் இன்டூனஸ் ஒன் மைனஸ் செவன் ரெண்டு சேர்ந்து ப்ளஸ் ஆயிட்டு செவன் வரும் அடுத்தது மைனஸ் லேம்டா இருக்கு ஸோ லேம்டா இருக்க காலத்தையும் ரோவையும் விட்டுருங்க ஸோ அப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது ஒன் இன்டூ ஃபைவ் ஃபைவ் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரும் மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஆயிடும் ஸோ அப்போ வெறும் த்ரீ மட்டும் வரும் அடுத்தது மைனஸ் த்ரீ இருக்கு ஸோ இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் த்ரீ ஸோ த்ரீ இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுருங்க ரிமைனிங் இருக்க நம்பர் என்னது ஒன் செவன் சா செவனு ஃபார்ம்லாலே ஒரு மைனஸ் இருக்கும் த்ரீ டூ சா சிக்ஸ் மைனஸ் சிக்ஸு மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிட்டு சிக்ஸ்ன்னு வரும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறோன்றது புரியுதா இப்போ செவனு டென் ப்ளஸ் செவன் செவன்டீனு மைனஸ் லேம்டா ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ மைனஸ் த்ரீ செவன் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டீனு So நைன்டி ஈக்குவல் to இதை பண்ணிக்குங்க பண்ணிக்கோங்க செவன் செவன்ஸ் நைன் நைன் பேலன்ஸ் ஃபோர் ஒன் 7, is செவன் செவன் பிளஸ் ஃபோர் லெவன் இது மைனஸ் டூ லேம்டா மைனஸ் தேர்ட்டி ஓகேவா இதை மல்டிபிளை பண்ணிங்கன்னா தேர்ட்டி நைன் வரும் நைன்ட்டி அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் டூ அப்படியே எழுதிக்கோங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மைனஸ் தேர்ட்டி நைன் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க த்ரீ அப்படின்னா எய்ட் ஸோ அப்போ எயிட்டி போட்டுக்கோங்க லேம்டா தான் நம்மளுக்கு தேவை ஸோ மைனஸ் டூ லேம்டாவை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து எழுதிக்கிட்டேன் ரிமைனிங் இங்கே ஈக்குவல் இந்த சைடு எயிட்டி இருக்குது பிளஸ் நைன்டி ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் நைன்ட்டியா ஆகிடும்

90 ஈக்குவல் டு எயிட்டி மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆயிடும் டூ ஃபைஸாக டென்னு அப்போ நைன்டி ஈக்குவல் டு ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட் சரிங்களா புரிஞ்சுதா எப்படி போடுறோன்றது